வெல்கம் டு ஐக்கயம் நீயாயம் கஞ்சமாயை. ஹாய் குட்டீஸ், இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அல்ஜிப்ரால எப்படி லெட்டர்ஸ்லாம் யூஸ் பண்ணி ஈஸியாக நம்ம புரிஞ்சிக்கிற மாதிரி ஒரு சிம்பிள்ஸாக வந்து உருவாக்குறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஓகேவா? இப்போ நம்ம வந்து எங்கெங்கெல்லாம் சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம், இப்போ ப்ளஸ் ஒரு சிம்பிள், மைனஸ், சப், மல்டிப்ளை, டிவைட், இதெல்லாம் சிம்பிள்ஸ் தான். ஓகேவா? இப்போ ஒரு நம்பரை நம்ம 63 வந்து டிவைட் பை 9 ஈக்குவல் டு 7 அப்படிங்கிறத இப்படி சிம்பிள்ஸில் இருக்கங்காட்டி தான் நமக்கு ஈஸியாக புரியுது. இல்லாமல் டிவிஷன் ஆஃப் 63 by 9 கிவ்ஸ் 7 அப்படின்னு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் இல்லையா? ஈஸியாக புரியறதுக்காக 63 divided by 9 equal to 7 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ 63-ஐ 9 டிவைட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடச்சிருக்கு? 7 அப்படிங்கிறது ஈஸியாக புரியுது. இதே இது மாதிரி சென்டென்ஸில் இருந்தால் புரிய கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஓகே, அந்த மாதிரி இடங்களில் தான் இன்னும் சிம்பிள் ஆக்கிறதுக்காக நம்பர்ஸ்க்கு பதிலாக லெட்டர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம் நம்ம. ஓகே, எப்படின்னு பார்க்கலாமா? இப்போ நம்ம ஃபஸ்ட் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? இப்போ நம்ம 7 + 3 அப்படின்னு ஆட் பண்ணாலும் சரி, இதே ரிவர்ஸில் 3 + 7 ஆட் பண்ணாலும் என்ன தான் ஆன்சர் கிடைக்கும்? சேம் ஆன்சர், 10 தான் கிடைக்கும். ஓகே, இந்த ரெண்டு நம்பர் மட்டும் இல்லை, எனி 2 நம்பர்ஸை எடுத்து ஆட் பண்ணிவிட்டு அதை ரிவர்ஸில் ஆட் பண்ணாலும் என்ன தான் கிடைக்கும் ஆன்சர்? சேம் ஆன்சர் தான் கிடைக்கும். இப்போ 11 + 5 அப்படின்னா என்ன வரும்? 16. சேம் அதே 5 + 11 அப்படின்னு ஆட் பண்ணாலும் என்ன தான் கிடைக்கும் நமக்கு? 16 தான் கிடைக்கும். ஓகே, இந்த மாதிரி ஆட் பண்ணும்போது சேம் ஆன்சர் வருது இல்லையா? இதுக்காக நம்ம வந்து அடிஷன் ப்ராப்பர்ட்டியை க்ரியேட் பண்ணுறோம். அதுக்கு சிம்பிளாக்கிறதுக்கு தான் நமக்கு லெட்டர்ஸ்லாம் யூஸ் பண்ணுறோம். இப்போ ரெண்டு லெட்டர்ஸ் எடுத்துக்கலாம், ஏ பி அப்படின்ற லெட்டர் எடுத்துக்கலாம். இப்போ 11 அப்படிங்கிறது ஏ அப்படின்னா 5 அப்படிங்கிறது பின்னு எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ ஏ ப்ளஸ் பி அப்படின்னு ஆட் பண்ணாலும் சரி, பி ப்ளஸ் ஏ அப்படின்னு ஆட் பண்ணாலும் சேம். ஓகேவா? இந்த இடத்துல பாருங்கள், 11 ஏ, 5 பி. ஓகே, இங்கே 5 பி, 11 ஏ. இது இந்த மாதிரி நம்பர்ஸ் ஆட் பண்ணால் ரெண்டு ஈக்குவலாக இருக்கு இல்லையா? இதை நம்ம வந்து ஜென்ரலாக எல்லாத்துக்கும் புரிகிற மாதிரி சொல்கிறதுக்காக வந்தது தான் என்னது? இந்த மாதிரியான ப்ராப்பர்ட்டிஸ்லாம், எனி 2 நம்பர்ஸை ஆட் பண்ணிவிட்டு அதோடய ரிவர்ஸில் ஆட் பண்ணாலும் ஆன்சர் வந்து சேமாக தான் வரும். இது வந்து அடிஷன் ப்ராப்பர்ட்டி. ஓகே, அடிஷன் ப்ராப்பர்ட்டியில் ஏபி அப்படின்ற ரெண்டு லெட்டர் யூஸ் பண்ணி ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் டு பி ப்ளஸ் ஏ அப்படின்னு சொன்னோம். ஓகே, நெக்ஸ்ட்டு மல்டிப்ளேயிங் எனி நம்பர் பை 1. எனி நம்பர், எந்த நம்பர் கூட 1 மல்டிப்ளை பண்ணாலும் சேம் அதே நம்பர் தான் ஆன்சராக வரும். இப்போ எக்ஸாம்பிள், இப்போ 5 எடுத்துட்டோன்னா 5 கூட 1 மல்டிப்ளை பண்ணோன்னா என்ன வரும்? 5 1 is 5. நெக்ஸ்ட்டு 8 கூட 1 மல்டிப்ளை பண்ணாலும் 8 1 is 8. இதை விட எவ்வளோ பெரிய நம்பர், 666 × 1, எவ்வளோ பெரிய நம்பரை 1 கூட மல்டிப்ளை பண்ணாலும் சேம் அதே நம்பர் தான் வரும். ஓகே, இதை நம்ம புரிய வைக்கிறதுக்காக ஒரு சிம்பிளாக ஒரு ஃபார்மேட்டு உருவாக்குறோம், அதுதான் இந்த ஃபார்முலா. இப்போ நம்ம இந்த நம்பர்ஸ்க்கெலாம் பதிலாக என்ன போட்டுக்கலாம்? சிம்பிளாக ஒரே ஒரு லெட்டர் எடுத்துக்கிறோம், ஏ அப்படின்ற லெட்டர். ஓகே, இது எனி நம்பர், எந்த நம்பராக வேணாலும் இருக்கலாம் அப்படிங்கிறத குறிக்கிறது தான் என்னது? ஏ. எனி நம்பர் கூட 1 மல்டிப்ளை பண்ணும்போது சேம் இதே நம்பர் தான் வரும். ஓகே, இதுதான் இந்த ப்ராப்பர்ட்டி. நெக்ஸ்ட் ஒன் என்ன பார்க்க போகிறோன்னா, கிவன் 2 அன்ஈக்குவல் நம்பர்ஸ், த டிவிஷன் ஆஃப் த ஃபஸ்ட் பை த செகண்ட் இஸ் நாட் த சேம் ஆஸ் த டிவிஷன் ஆஃப் த செகண்ட் பை த ஃபஸ்ட். இப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம், 8 divided by 2. ஓகே, 8 divided by 2 என்ன வரும்? 4. ஓகே, இதே இதோட ரிவர்ஸில் போடுறோம், 2 divided by 8 அப்படின்னு சொல்லிட்டு. இது ரெண்டும்
சேமாக கண்டிப்பாக வராது அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இப்போ 2 வந்து 8 டிவைட் பண்ண முடியுமா? முடியாது. ஓகே, ஒரு ஸ்மால் நம்பரை கிரேட்டர் நம்பரால் கண்டிப்பாக டிவைட் பண்ணவே முடியாது. அதனால் இது ரெண்டுமே எப்படி இருக்கும்? ஈக்குவலாக இருக்காது. இந்த ரெண்டுமே ஈக்குவலாக இருக்காது அப்படிங்கிறதுக்காக ஒரு ஸ்டேட்மெண்ட் இப்போ நம்ம ரெடி பண்ண போகிறோம். இப்போ சேம் 8 2 பதிலாக ஏ டிவைட் பை பின்னு எடுத்துக்கலாம். இதுக்கு ஆப்போசிட்டில் இது எப்படி வரும்? ரிவர்ஸில் பி டிவைட் பை ஏ. இது ரெண்டுமே எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்கோம்? ரெண்டுமே ஈக்குவலாக இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஓகே, கண்டிப்பாக ஏ டிவைட் பை 2 என்ன வரும்? 4 தான் வரும். 2 டேபிள் 8 எவ்வளோ டைம்ஸ் வரும்? 4 டைம்ஸ். ஆனால் 2 வந்து 8 டிவைட் பண்ண முடியுமா? 2 விட 8 கிரேட்டர் நம்பர். ஸோ கிரேட்டர் நம்பர்லேருந்து ஸ்மாலர் நம்பரை டிவைட் பண்ண முடியாது. இது ரெண்டுமே வந்து பாசிபிலிட்டிஸ் கிடையாது. இந்த ரெண்டு ரிவர்ஸ் ஆர்டருமே எப்படி இருக்கும்? நாட் ஈக்குவலாக இருக்கும் அப்படிங்கிறதுக்கான ப்ராப்பர்ட்டி. என்ன பார்த்தோம்? 2 நம்பர்ஸை ஆட் பண்ணாலும் அதோட ரிவர்ஸை ஆட் பண்ணாலும் சேம் ஆன்சர் தான் வரும். ரெண்டுமே ஈக்குவல்னு பார்த்தோம். ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் டு பி ப்ளஸ் ஏன்னு பார்த்தோம். ஓகே, அது ஃபஸ்ட்டு. செகண்ட் என்ன பார்த்தோம்? எனி நம்பர் கூட 1 மல்டிப்ளை பண்ணோன்னா சேம் அதே நம்பர் தான் வரும் அப்படின்னு சொன்னோம் இல்லையா? அதுக்கு என்ன ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்கோம்? ஏ இன்ட்டு 1 ஈக்குவல் டு ஏன்னு சொல்லியிருக்கோம். நெக்ஸ்ட் என்ன சொன்னோம்? எனி 2 நம்பரை டிவைட் பண்ணுறோம், அதுக்கு ரிவர்ஸில் டிவைட் பண்ணுறோம், ரெண்டுமே ஈக்குவலாக இருக்காது. அதற்கான ஸ்டேட்மெண்ட் என்னது? ஏ டிவைட் பை பி இஸ் நாட் ஈக்குவல் டு பி டிவைட் பை ஏன்னு சொல்லியிருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட்டு பேஜ் நம்பர் 33 இருக்கக்கூடிய ஆக்டிவிட்டி. யூஸ் அ லெட்டர் ஃபார் எனி நம்பர் அண்ட் ரைட் த ஃபாலோயிங் ப்ராப்பர்ட்டிஸ் இன் ஷார்ட். இப்போ நம்ம கீழே கொடுத்துருக்க ப்ராப்பர்ட்டிஸ்க்கு வந்து லெட்டர் யூஸ் பண்ணி எப்படி ஷார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட் ஒன், த சம் ஆஃப் அ நம்பர் அண்ட் 0 இஸ் த நம்பர் இட் செல்ஃப். இப்போ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒரு நம்பரும் 0 ஆட் பண்ணணும் அப்படின்னா, எனி நம்பர் எடுத்துக்கலாம், 8 + 0, இந்த ரெண்டு நம்பரையும் ஆட் பண்ணால் சேம் இதே நம்பர் தான் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்பர் அண்ட் 0 சம் பண்ணுறோம், ஏதாவது ஒரு நம்பர் 0 சம் பண்ணுறோம், நமக்கு என்ன கிடைக்குது? இஸ் த நம்பர் இட் செல்ஃப், சேம் அதே நம்பர் தான் வருது. ஓகே, இப்போ எந்த நம்பர் வேணாலும் எடுத்துக்கலாம். எவ்வளோ பெரிய நம்பர் கூட 0 ஆட் பண்ணாலும் என்ன தான் வரும்? சேம் அதே நம்பர் தான் வரும். இதுக்கு நம்ம வந்து லெட்டர்ஸில் எப்படி ரைட் பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஓகே, இப்போ ஏ, இந்த 8 பதிலாக நம்ம ஏ அப்படின்னு ஒரு லெட்டர் எடுத்துக்கலாம். ப்ளஸ் 0 ஈக்குவல் டு சேம் இதே ஏ தான் வரும். இதுதான் இந்த ப்ராப்பர்ட்டிக்கான ஃபார்முலா. ஓகே, நீ நம்பர் கூட 0 ஆட் பண்ணால் சேம் அதே நம்பர் தான் வரும் அப்படிங்கிறத நம்ம இப்படி சென்டென்ஸாக ரைட் பண்ணாமல் ஒரு சிம்பிளாக இது மாதிரி ஃபார்முலாவில் சொல்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட் ஒரு ப்ராப்பர்ட்டி பார்க்கலாமா? த ப்ராடக்ட் ஆஃப் எனி 2 நம்பர்ஸ் அண்ட் த ப்ராடக்ட் அப்டைன்ட் ஆஃப்டர் சேஞ்சிங் த ஆர்டர் ஆஃப் தோஸ் நம்பர் இஸ் த சேம். என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எனி 2 நம்பரை நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணாலும் அந்த 2 நம்பர்ஸையும் வந்து பிளேஸை வந்து சேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணாலும் ரெண்டும் சேம் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? இப்போ 6 2 ரெண்டு எடுத்துக்கிறோம். 6 2 என்ன வரும்? 12. இப்போ இது ரெண்டையும் பிளேஸை வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு 2, ரெண்டாவது 6. 2 6 என்ன வரும்? 12. 6 2 12 தான், 2 6 12 தான். இப்போ இதோடைய பிளேஸை இன்டர்சேஞ்ச் பண்ணாலும் என்ன வருது? சேம் ரெண்டு ஈக்குவலாக தான் வருது. இதுக்கான நம்ம இப்போ வந்து லெட்டர்ஸில் ரைட் பண்ணணும். ஓகே, எந்த எனி 2 நம்பர்ஸ் எடுத்துகிட்டு நம்ம மல்டிப்ளை பண்ணாலும் இதே மாதிரி தான் வரும்.
ஓகேவா? இப்போ நம்ம வந்து 6-ஐ வந்து ஏன்னு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு 2-ஓ வந்து பின்னு எடுத்துக்கிட்டோன்னா ஏ இன்ட்டு பி ஈக்குவல் டு ஃப்ரண்டில் இப்போ பி வந்துடும், பி இன்ட்டு ஏ. ஓகே, இப்போ ப்ராடக்ட்டுக்கான ப்ராப்பர்ட்டி ரெடி பண்ணியாச்சு. ஏ இன்ட்டு பி ஈக்குவல் டு பி இன்ட்டு ஏ. ஓகே, நெக்ஸ்ட்டு 3rd ஒன், த ப்ராடக்ட் ஆஃப் அ நம்பர் அண்ட் 0 இஸ் 0. எந்த ஒரு நம்பர் கூடயும் 0-ஐ மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும், 0 தான் வரும். எக்ஸாம்பிள் நம்ம எது வேணாலும் எடுத்துக்கலாம். 8 × 0 ஈக்குவல் டு 0, 9 × 0 ஈக்குவல் டு 0. எந்த நம்பர் கூடயும் 0-ஆல் மல்டிப்ளை பண்ணால் சேம் 0 தான் வரும். இதை நம்ம வந்து இப்போ லெட்டர்ஸில் ரைட் பண்ணணும். 8 அப்படிங்கிறத நம்ம எப்படி எடுத்துக்கலாம், ஏ. ஏ இன்ட்டு 0 ஈக்குவல் டு 0. எனி நம்பர் கூட 0-ஐ மல்டிப்ளை பண்ணால் சேம் 0 தான் வரும் அப்படின்ற ப்ராப்பர்ட்டி நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே, நெக்ஸ்ட்டு 4th ஒன், ரைட் த ஃபாலோயிங் ப்ராப்பர்ட்டிஸ் இன் வேர்ட்ஸ். கீழே கொடுத்துட்டாங்க அவங்களே ப்ராப்பர்ட்டியை, நம்ம வேர்ட்ஸில் ரைட் பண்ணோம். ஓகே, ஃபஸ்ட்டு ஒன், என் மைனஸ் 0 ஈக்குவல் டு என். எந்த ஒரு நம்பரையும் 0-ஆல் கழிச்சிட்டோம் அப்படின்னா சேம் அதே நம்பர் தான் வரும். இதை ரைட் பண்ண சொல்லியிருக்காங்க. சப்ராக்டிங் 0 ஃப்ரம் எனி நம்பர் வில் கெட் இன் த சேம் நம்பர். ஓகே, நெக்ஸ்ட்டு 2nd ஒன், எம் டிவைட் பை 1 ஈக்குவல் டு எம். எந்த நம்பரையும் 1-ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா சேம் 1 தான் கிடைக்கும் அப்படின்னு நம்ம ரைட் பண்ண போகிறோம். டிவைடிங் எனி நம்பர் பை 1 கிவ்ஸ் த நம்பர் இட் செல்ஃப். ஓகே, இன்றைக்கி நம்ம என்னென்ன ப்ராப்பர்ட்டி பார்த்தோம். ஃபஸ்ட்டு ஒரு நம்பரை வந்து 0-ஆல் ஆட் பண்ணால் சேம் அதே நம்பர் தான் கிடைக்கும். ஏ ப்ளஸ் 0 ஈக்குவல் டு ஏன்ற ப்ராப்பர்ட்டி பார்த்தோம். ஓகே, செகண்டு, எனி 2 நம்பர்ஸை நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம், அந்த 2 நம்பர்ஸே இன்டர்சேஞ்ச் பண்ணி மல்டிப்ளை பண்ணாலும் சேம் ஆன்சர் தான் ரெண்டுக்குமே வரும். ஓகே, இதுக்கான ப்ராப்பர்ட்டி ஏ இன்ட்டு பி ஈக்குவல் டு பி இன்ட்டு ஏன்னு பார்த்தோம். ஓகே, நெக்ஸ்ட்டு 3rd ஒன் என்ன பார்த்தோம், எந்த ஒரு நம்பரை கூடையும் 0-ஆல் மல்டிப்ளை பண்ணோன்னா சேம் 0 தான் வரும். அதுக்கான ப்ராப்பர்ட்டி ஏ இன்ட்டு 0 ஈக்குவல் டு 0 பார்த்தோம். இப்போ ரெண்டு ப்ராப்பர்ட்டி பார்த்துருக்கோம். எந்த ஒரு நம்பர் கூடையும் 0-ஐ சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா சேம் அதே நம்பர் தான் வரும். சப்ராக்டிங் 0 ஃப்ரம் எனி நம்பர் வில் கெட் இன் த சேம் நம்பர். நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம், எந்த ஒரு நம்பரையும் வந்து 1-ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா சேம் அதே நம்பர் தான் வரும். டிவைடிங் எனி நம்பர் பை 1 கிவ்ஸ் த நம்பர் இட் செல்ஃப். ஓகே, இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த ஆக்டிவிட்டீஸ் கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருந்தால் லைக் பண்ணிக்கிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, ஏதாவது டவுட்னா கமெண்ட்டில் கேளுங்க, கண்டிப்பாக கிளியர் பண்ணுவேன். ஓகே, பை பை, தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, பை பை.